குழந்தை பருவம் 10 15 வரை வயது வரைக்கும் அந்த நான் என்ற அகம் அகம் அந்த இது இல்லை சார். இப்போ குழந்தைங்க இப்போது அது தாண்ட உடனே நான் என்ற எல்லாத்தையும் வந்துட்டு குடும்பம் ஒரு ரோடாக இருக்கும் ஆஃபீஸாக இருக்கும் எல்லாம் இதில் அந்த வந்துடுது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிற இடம் சர்ச்சு இல்லை இந்த மாதிரி இடத்துல வர வரைக்கும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு வர பிறகு வந்து அது தானாக வந்துடுது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன சார் யாராவது வரப்பேன் அதெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 75% கிடையாது. பேருக்கு தான் ஒரு கோயிலுக்கு சர்ச்சுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வராங்களே தவிர, ஆனால் வந்து 25% தான் ஃபாலோ பண்ணுறாங்க, மீதி வந்து யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. போனால் வீட்டில் போனால் அந்த தானன்ற ஆணவம் நான்ன்றாங்க. ஆனால் வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொத்து படிக்க வச்சு சொத்து எல்லாம் சம்பாரித்து கொடுத்து எல்லாம் இது பண்ணாலும் இவங்களால ஒன்று சாதிச்சது ஒன்றுமே கிடையாது. ஆனால் பண்ணதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் ஒரு எந்த எல்லா இடத்துலையுமே. ஆனால் வந்து அவங்க வந்து தானன்ற ஆணவத்தால் வந்து அதை உணர மாட்டுறாங்க. ஆனால் பேருக்கு வந்து கோயில் டெய்லி போகிறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு வராங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மசூதி எல்லாம் போகிறாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல மட்டும் அந்த ஆணவம் திமுறு வந்து அடங்கியிருக்குது, மீதி இடத்துல வந்து ஆணவம் வந்துடுது. ஒரு ரோட்டில் போனாலும் யாரும் விட்டு கொடுக்குற இது கிடையாது. இப்போ இங்கே சொல்கிற பேச்சுக்கு இப்போ எனக்கே சில நேரத்தில் வருது, ஆனால் 25% வரல. 70% நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க. அந்த நான் என்ற ஆணவம் திமுறு வந்ததுனால இன்றைக்கி வந்து வீட்லேயும் சரி ரோட்லேயும் சரி ஆஃபீஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஆணவம் வந்து தலைவிரிச்சு ஆடி தான் வந்து இன்றைக்கி நடிப்புன்ற ஒரு பொறவியில் வாழ்ந்துட்டுருக்காங்க சார் நிறைய பேர். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு 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 இன்றைக்கி ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள், ஒரு 1 கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காங்க, ஒரு சின்ன வாயிலாக ஜீவனை வந்து நல்லா கவனிக்கிறாங்க அதை. ஆனால் ஒன்றும் இல்லாத ஒரு 1 லட்சமோ ஒரு 50,000 சொத்து வச்சுருக்கோம், நான் தான் பெரியவன் சொல்லிட்டு இன்றைக்கி இந்த மாதிரி இது எடுத்து வந்து நடிச்சிட்டு தான் வாழ்ந்துன்னு அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை எப்படி வாழணும், எப்படி அந்த மனசை வந்து நம்ம எவ்வளோ தான் ஒரு 1000 கோடி 100 கோடி ஒரு 1 லட்சம் பணம் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்ம வந்து மனசை கண்ட்ரோல் வச்சுட்டு எப்படி வாழணும், எப்படி வந்து நம்ம பேட்டரி லோன் காட்டும் போட்டதுக்கு என்ன பண்ணணும் சார், இது அது கொஞ்சம் வேணும் சார், கொஞ்சம் வேறு ஒன்று இருக்கும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து சார் உங்களுக்கு இப்போ குழந்தை வந்து எதையாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குதா? இல்லை சார். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே நீங்கள் குழந்தை இல்லைங்கிறத புரிவு பண்ணிடுறீங்க. அதாவது சொன்னால் குழந்தை தன்மைன்னு சொல்கிறதே வந்து நீங்கள் உங்களை ஃப்ரீயாக விடுறது தான். ஆமாம், உங்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் செயலில் உங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது ரெகுலேட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வெளியே காட்டுங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வேலையை விட்டுருங்க. உங்களை வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்டுருங்க. நீங்களும் வந்து உங்களை குற்றம் கண்டுபிடிக்கவே கண்டுபிடிக்காதுங்க. உங்களை நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுங்க, உங்களுக்கு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து தேவையானது வரலாம், தேவையில்லாத எண்ணங்கள் வரலாம், எந்த எண்ணங்கள் வந்தாலும் சரி எந்த எமோஷன் வந்தாலும் சரி உங்களை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. நீங்கள் உங்களை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கணும். அதுக்காக நீங்கள் உங்களை விட்டுட்டீங்கிறக்க அது அப்படியே இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. நீங்கள் உங்களை விட்டால் தான் அது சரியாகும். அந்த இன்னோசன் ஸ்டேட்டில் தான் அந்த நேரத்துக்கு வந்து இது எப்படி அதை எதை வச்சு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க சார், நிறைய பண்ண மாட்டாங்க, எனக்கும் அது வருது சில நேரத்தில். இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற வார்த்தையே தப்பு, அந்த நான் என்ற வார்த்தையே தான் வந்து. இல்லை நீங்கள் நான்ங்கிறதே கூட வச்சுக்கிடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிடுங்க. அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் உங்களை சுதந்திரமாக விட்டுருங்க. இப்போ வெளியில் மட்டும்னு இல்லை, வீட்டுக்குள்ளேயே 5 பேர் இருந்தால் அந்த 5 பேருக்குள்ளே வந்து ஒரு இது வருது. அது ஒன்றுமே இப்போ இவங்க வந்து வெளியில் வந்துட்டு இப்போ வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா நம்மளை இப்படி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க, நல்ல நிலைமையில் இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இது பண்ணணுன்றதில்ல. அப்போ கூட அந்த நான் வந்து இவங்க வெளியில் வந்து பப்ளிக்கில் ரோட்லேயோ வெளியில் வந்து இவங்க வந்து அந்த இது பண்ண முடியும், இவங்களால் எப்படி ஃபாலோ பண்ண முடியும். அந்த நான் இல்லை, நான் வந்து எல்லோரும் விட்டு கொடுத்து போவோம், தகுப்பித்தன்மை எனக்கு வரும் அப்படி இப்படின்னு அது அது வந்து வரமாட்டேது. வரணும்னா அது எப்படி சார் எல்லாரும்? இல்லை நீங்கள் வந்து புறத்தை பொறுத்தளவில் செயல்களை பொறுத்தளவில் ஒரு ஒழுங்கு வேணும்னுட்டு நீங்கள் ஒரு நினைப்பு நினச்சிங்கன்னு சொன்னாலே அந்த எண்ணமே உங்களுக்கு அதுக்குள்ள சூழ்நிலையில் கொண்டுரும். அதுக்கு அந்த ஒரு இன்டென்ஷனையோ ஒரு ஆற்றலையோ கொண்டுரும். நீங்கள் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க. நீங்கள் அகத்தை எப்படி எடுத்துக்கணுங்கிறத பிரிச்சுக்கிடுங்க, புறத்தில் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. இது வேற ஏர்லிமா நீங்கள் எழுந்து ஏதாவது ஒரு ஆகணும் தியானம் பண்ணால் அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகுமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்லோகம் சொன்னோமா, அந்த மாதிரி சில பேருக்கு சொல்ல நினைக்கிறீங்களா, இல்லை எப்படின்னு? இல்லை நீங்கள் இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னாலுமே சார் நீங்கள் உங்களை சுதந்திரமாக விடுறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியல. உங்களை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் என்ன ஏதாவது ஒன்று பண்ணினீங்கன்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்னச்சுன்னா உங்களை நீங்கள் ஒரு எதையோ ஒன்று மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி தான் அது. நீங்கள் உங்களை மாற்றுறதுக்கு முயற்சியே பண்ணாதுங்க, உங்களை நீங்கள் சுதந்திரமாக விடுறதுக்கு கற்றுக்கிடுங்க. இல்லை உங்களுக்கு தியானம் பண்ணுறதுல ஆர்வம் இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள், அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் அது முக்கியமாக என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நீங்கள் சுதந்திரம் கொடுக்கணும். உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லி சொன்னால் நீங்கள் சூழ்நிலைகளுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து எப்படி செயல்படணுங்கிற ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒழுங்குபடுத்தாதுங்க, உங்களை ஒழுங்குபடுத்தவே படுத்தாதுங்க, உங்களை வந்து முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. சூழ்நிலையை முடிஞ்ச அளவு ஒழுங்குபடுத்துங்க, அதை எடுத்து